அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது 2023 சுற்றுப்பாடுகளுக்காக களமிறங்கப் போகும் ஆர்சு பணியிலே காணப்படுகின்ற பலமான விடயங்கள் என்னென்ன என்பது தொடர்பாகவும், மற்றும் ஆர்சு பணியிலே காணப்படுகின்ற பலமான எந்தெந்த விடயங்களை பார்த்து ஏனைய அணிகள் அஞ்சுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் எதிர்வரும் ஐபிஎல் 2023 சுற்றுப்பாடுகளுக்காக ஆர்சு பணியினர் களமிறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் ஏனைய அணியானவர்கள் இந்த ஆர்சு பணியினுடைய பலமான விடயங்கள் எது என கருதுவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் அவர்களுடைய துடுப்பாட்டம்தான் மிகவும் ஒரு பலமான ஒரு விடயமாகவே அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகவும் அனுபவம் வாய்ந்த துடுப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்ததாகவும், தரமான துடுப்பாட்ட வீரர்களை கொண்டமைந்ததாகவும் இந்த ஆர்சு பணியினர் காணப்படுகின்றார்கள். உதாரணமாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் விராட் கோலி, ஃபப் டூப்ளசி, டினேஷ் கார்த்திக் மற்றும் கிளென் மேக்ஸ்வெல் ஆகிய 4 வீரர்களும் மிக முக்கியமான துடுப்பாட்ட வீரர்களாக இந்த ஆர்சு பணியிலே காணப்படுகிறார்கள். மிகுந்த அனுபவம் வாய்ந்த வீரர்களாக இவர்கள் காணப்படுவதோடு சர்வதேச அரங்கிலே தனக்கென்று ஒரு மிகச்சிறந்த ஒரு முத்திரை ஒன்றினையும் பல சாதனைகளையும் படைத்த துடுப்பாட்ட வீரர்களாக அமைந்திருப்பது இந்த இடத்திலே ஆர்சு பணியினருக்கு ஒரு பலமான விடயமாகவே காணப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற ராஜட் படிட்டார், மகிபா லேம்ரோர், சபா சகமட் போன்ற வீரர்களும் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர்களாக சமீப காலங்களிலே தங்களுடைய திறமைகளினை வெளிப்படுத்தி வருவதும் இந்த இடத்திலே ஆர்சு பணியினருக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பலமான விடயமாக காணப்படுகிறது. எனவே ஆர்சு பணியினுடைய முழுமையான பலமாக அவர்களுடைய துடுப்பாட்ட வரிசையை காணப்படுகிறது. அவர்கள் அமைத்துக் கொள்கின்ற பிள்ளைங்க வழி 7 வரையான துடுப்பாட்ட வீரர்கள் மிகச்சிறந்த அனுபவம் வாய்ந்தவர்களாகவும் தரமான துடுப்பாட்ட வீரர்களாகவும் அமைந்திருப்பதுதான் இந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பலமான விடயமாக காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் காணப்படுகிறார்கள். அதே போன்று ஒரு சர்வதேச அளவிலே தன்னை நிரூபித்து காட்டிய ஒரு தலைவராக காணப்படுகின்ற ஃபப் டூப்ளசி அவர்கள் இந்த ஆர்சு பணியினுடைய தலைமைத்துவத்தினை வழியேற்றியிருப்பதும் அவர்களுக்கு ஒரு பலமான விடயமாக காணப்படுகிறது. அதே போன்று கடந்த வருடம் பிளேஅப் சுற்றுக்கு தகுதி பெற்று அதனை அடுத்து செகண்ட் குவாலிபர் வரை அவர்கள் சென்றிருப்பதும் அவர்களுக்கு ஒரு பலமான ஒரு விடயமாகவே காணப்படுகிறது. அதனை அடுத்து அவர்களுடைய பந்து வீச்சு துறையும் அவர்களுக்கு பலமானதாக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஐபிஎல் சுற்றுப்பாட்டுகளிலே சமீப கால சுற்றுப்பாட்டுகளில் எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஹர்ஷ பட்டேல் மட்டுமே முழுமையான ஒரு மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் என்கின்ற அடையாளத்தினை பெற்றிருக்கின்றார். மிகச்சிறந்த முறையில் டெத் ஓவர்களிலே பந்து வீசுவதிலே இவரை விட வேறு மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்கள் சமீப காலங்களிலே தங்களை நிரூபித்து காட்டவில்லை. இதன் காரணமாக ஹர்ஷ பட்டேல் போன்ற வீரனையும் அதே போன்று சர்வதேச அளவிலே மிகவும் அனுபவம் வாய்ந்த வீரர்களான பன்டு கசரங்க மற்றும் ஜோஸ் கஸ்லிபுட் ஆகிய 2 வீரர்களையும் அவர்கள் தங்கத்தை கொண்டிருப்பது அவர்களுடைய பந்து வீச்சு துறையினை மேலும் வலுவாக்கியிருக்கின்றது. அதே போன்று சபா சகமட் போன்ற வீரர்களுடைய பொறுப்பர்களும் இந்த இடத்திலே ஆர்சு பணியினருக்கு மேலும் வலுவினை ஏற்படுத்தியிருக்கின்றது. அது மட்டும் ஆர்சு பணியினர் அமைத்துக் கொள்கிற பிள்ளைங்களே முக்கியமாக 5 சகலதுறு வீரர்கள் தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இதற்கமைய கிளென் மேக்ஸ்வெல், சபா சகமட், மகிபா லேம்ரோர், பன்ரு கசரங்க, ஹர்ஷ பட்டேல் ஆகிய 5 சகலதுறு வீரர்களும் தொடர்ச்சியாக அனைத்து போட்டிகளிலும் களமிறங்குவது ஆர்சு பணியினுடைய பலத்தினை மேலும் வலுவாக்கியிருக்கின்றது என்பதுதான் எனது கண்ணமாக காணப்பட்டது. அது மட்டுமின்றி ஆர்சு பணியினர் அமைத்துக் கொள்கிற பிள்ளைங்களே தொடர்ச்சியாக மிகச்சிறந்த தரமான 4 வெளிநாட்டு வீரர்கள் இடம்பெறுவது உறுதியாக காணப்பட்டது. அந்த 4 வீரர்களாக ஃபப் டூப்ளசி, கிளென் மேக்ஸ்வெல், பன்ரு கசரங்க, ஜோஸ் கஸ்லிபுட் ஆகிய வீரர்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவது இந்த இடத்திலே ஆர்சு பணியினை ஒரு பலமானதாகி இருப்பதோடு ஏனைய அணிகளுக்கு அது ஒரு அச்சுறுத்தலாகவும் அமைந்திருக்கின்றது என்பதுதான் எனது கண்ணமாக காணப்பட்டது. அது மட்டுமின்றி ஆர்சு பணியினுடைய கடந்த 2 வருட அவர்களுடைய களத்தடுப்பாட்டத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் மிகச்சிறந்த ஃபீல்டிங்கினை செய்திருக்கின்றார்கள். எனவே என்னை பொறுத்தவரை ஆர்சு பணியினர் எதிர்வரும் ஐபிஎல் 2023 சுற்றுப்பாடுகளிலே களமிறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய பலமான விடயமாக முக்கியமாக அவர்களுடைய துடுப்பாட்டமும் அதனோடு இணைந்தவாறு அதிகளவான சகலதுறை வீரர்களையும் மற்றும் மிகச்சிறந்த வெளிநாட்டு வீரர்களையும் அதே போன்று மிகச்சிறந்த பந்து வீச்சு கட்டுப்பாட்டுடனான வீரர்களையும் கொண்டமைந்ததாக ஆர்சு பணியினர் முழிர்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கோன் பண்ணுங்கள். நன்றி.